ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆட்சன்ஸ் விடுமுறை விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆட்சன்ஸ் இந்த டைமில் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாமா, இல்லை ஆட்சன்ஸ் சம்மந்தமான ஐடி வெரிஃபை பண்ணலாமா, பின் வெரிஃபிகேஷன் பண்ணலாமா, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன்னா விடுமுறை விட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெகுலராக யூடியூப்பை ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, ஆட்சன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், சந்தேகங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணலாமா யூடியூப் அப்படின்ட்டு, சாரி ஆட்சன்ஸ் அப்படின்னு ஏ டு இசட் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் என்ன, எப்போ லீவ் விட்டாங்க, எப்படி லீவ் விடுறாங்க, எதுக்கு லீவ் விடுறாங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. அதுக்கும் இதிலே பதில் சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு வருஷமுமே இந்த டைமில் வந்து ஆட்சன்ஸுக்கு லீவ் எல்லாம் விடுவாங்க. அதே மாதிரி யூடியூப் தரப்பு எம்ப்ளாயீஸுக்கும் ஒரு சில நாட்களில் வந்து லீவ் எல்லாம் விடுவாங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தாலும், சேனலோட பேர் எஸ்விவி குக்கிங் அப்படிங்கிறது. இந்த சேனலில் குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ஒரு நூற்று கணக்கில் இருக்குது, ஏகப்பட்ட சூப்பரான வீடியோக்கள். அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட டிவோஷனல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்குது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், கோலம் போடுற கோலம் சொல்லிக் கொடுக்குற வீடியோக்கள் இருக்குது, அது இல்லாமல் சாரி கலெக்ஷன் வீடியோஸ் இருக்குது. ஸோ சூப்பரான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணால் மற்ற சேனல் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஆட்சன்ஸ் எப்படி லீவ் விட்டுருக்காங்க, என்ன எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்லாம் பார்க்கலாம். ஆட்சன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இதிலே காமிக்கிறேன், ஸ்க்ரீன் ஷாட்டில் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் காமிக்கிறேன். அதாவது டிசம்பர் 25 ஜனவரி 4 வரைக்கும் விடுமுறை. ஆட்சன்ஸ் எம்ப்ளாயிஸ், அதாவது நம்ம டைரக்டா கான்டாக்ட் பண்ணுவோம் லைவ் சாட் எல்லாம், ஆட்சன்ஸா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும். யூடியூபுக்கு நானும் பார்க்கல, மேபி பார்த்துட்டு அடுத்த வீடியோ என்ன போறேன். ஆட்சன்ஸ் இப்போதைக்கு லீவு ஜனவரி 25 4 தேதி. அந்த டைம்ல வந்து மானிட்டேஷன் எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம். நீங்க ஐடி வெரிஃபை பண்றதா இருந்தா பண்ணலாம், பின் வெரிஃபிகேஷன் வேணாலும் பண்ணலாம். எவ்ரி இயர் இதே மாதிரி 25-4 தேதி, ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக லீவ் விடுவாங்க, அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் லீவுக்கு போயிருவாங்க. அதனால லைவ் சாட் மட்டும் தான் பண்ண முடியாது, டைரக்டா சாட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ண முடியாது. மத்தபடி நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி இன்டிமேஷன் உங்க ஆட்சன்ஸ்லயும் வந்திருக்கும், நீங்க கவனிக்கல அப்படின்னா பாருங்க. அப்படி இல்லாட்டி ஆட்சன்ஸ் ஹெல்ப் பேஜ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் அப்படியே காமிக்கிறேன் என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்க இதுக்கு வரல அப்படின்னா இதை பார்த்தாவது நீங்க தெரிஞ்சுக்குவீங்கல்ல. அதனால பயப்படாம நீங்க எல்லாமே செய்யலாம், ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் ரிவ்யூக்கு இப்ப மானிட்டேஷன் டிசபிள் ஆயிருச்சு, நீங்க வந்து ரிவ்யூக்கு திரும்ப அனுப்புறீங்க, ரீ அப்ளை பண்றீங்க, அவங்க ரிவ்யூக்கு எடுத்துக்கிறதுக்கு மேனுவலா பார்த்து ரிவ்யூ எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம்ல வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காது, லேட்டா தான் கிடைக்கும். ஜனவரி 4 மேலதான் அதற்கான ரிவ்யூவே அவங்க வந்து பார்த்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்ல 3 ஃபெயில் ஆயிருச்சு, மேபி எல்லாமே வந்து இப்ப ஐடி வெரிஃபை பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து சர்வர் வந்து ரோபோட் பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லுது அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உடனே வெரிஃபை ஆயிரும் ஆட்சன்ஸ்ல ஐடி எல்லாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மேனுவலா பார்த்து செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ரிவ்யூ வந்து நீங்க அனுப்பிச்சிங்க, ஐடி வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி பின் வெரிஃபிகேஷன் லெட்டர் வர லேட் ஆகுது அப்படி இப்படின்லாம். ஏன்னா 1 சுத்தமா டோட்டலா வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாருமே லீவு, மேபி அதுக்கும் தாமதமாகலாம் பின் வெரிஃபிகேஷன் வரதுக்கும், அதுக்கும் பயப்படாம இருங்க. ஓகேங்களா? வாங்க காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட்சன்ஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்திருக்கும், இந்த மாதிரி டேஞ்சர் மார்க் மாதிரி போட்டு ஜனவரி டிசம்பர் 25-24 வரை கிடைக்கவில்லை, விடுமுறை காலம் காரணமாக எங்கள் ஆதரவு தற்போது. அதாவது ஜனவரி 25 டிசம்பர் 25 ஜனவரி 4 வரைக்கும் இது. அதே மாதிரி கீழே போட்டிருக்காங்க, ஏதாவது சிரமத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம்னு. ஏதாவது லேட் ஆகுது, இஷ்யூ எல்லாம் இருக்கு அப்படின்னா எப்பவுமே கான்டாக்ட் பண்ண முடியாது இந்த டேட்டுங்கள்ல. இப்போ உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா தமிழ்ல உள்ளது அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவா. வெல்கம் டு ஆட்சன்ஸ் ஹெல்ப் சென்டர், ஹெல்ப் சென்டர் கம்யூனிட்டி ஃபார்ம்ஸ். இது எதுவுமே வந்து அடிஷனல், இந்த இதெல்லாமே வந்து டிசம்பர் 25-4 வரைக்கும் விடுமுறை அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த இன்டிமேஷன் வந்திருக்கான்னு பாருங்க. அப்படி வரல அப்படின்னா ஆட்சன்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிற பேஜில் போய் யூடியூப்ல சர்ச் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். ஸோ அதனால பயப்படாமல் நீங்கள் இது பண்ணுங்க. உங்கள் சேனலை வந்து நம்ம சேனலில் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. உங்கள் சேனலையும் ப்ரமோட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.